உப்புமா சேலஞ்சுனா ஓடுற வேண்டியது தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீட்டாக சாப்பிட்டாச்சு. உப்புமா உண்மையில சொல்கிறேன் சூப்பராக இருந்துச்சு. இன்னொன்று சாப்பிடும் தான் கொஞ்சம் சிக்கிச்சு, ஆனால் குழம்பு சாப்பிட்றேன் சூப்பராக இருந்துச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீடியோ இன்ஸ்பெஷன் பார்த்தீங்கன்னா சம்பாரவ உப்புமா தான் ஸ்பெஷல். சம்பாரவ உப்புமா இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தொட்டுக்கு வந்து தக்காளி சட்னி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் நம்ம வீடியோ ஸ்பெஷல். நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட அன்பாக தான் எங்களுக்கு தேவை. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்லாம். சம்பார உப்புமா எப்படி இருக்குன்னு தெரில, வாங்க பார்க்கலாம் டேஸ்ட். டேஸ்ட் சூப்பராக இருக்கு ஃப்ரெண்ட். சீரெல்லாம் போட்டு செஞ்சுருக்காங்க, அது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கு, நல்லாயிருக்கு. உப்புமா அவ்வளோ சாப்பிட மாட்டேன், பட் இந்த உப்புமா கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. அருமையாக இருக்குது. உப்புமா குழம்பு இருந்தால் தான் சாப்பிட்றேன், இங்கெல்லாம் உப்புமா அவ்வளோ சாப்பிட மாட்டேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்காங்க. குழம்புலாம் சார் வைப்போம். குழம்பு இல்லாமல் சாப்பிட்டா வாய்க்குள்ள அப்படி சிக்கிறது மாதிரி குழம்பு சாப்பிடுவோம். சூப்பரா.
உப்புமா மாதிரி அந்த மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் சூப்பராக இருக்கு. கொண்டு நிறைய போட்டுருவாங்க, சூப்பராக இருக்கு. இன்னொரு உப்புமா சேலஞ்சுனா ஓடுற வேண்டியது தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீட்டாக சாப்பிட்டாச்சு. உப்புமா உண்மையிலே சொல்கிறேன் சூப்பராக இருந்துச்சு. இன்னொன்று சாப்பிடும் தான் கொஞ்சம் சிக்கிச்சு, ஆனால் குழம்பு சாப்பிட்றேன் சூப்பராக இருந்துச்சு. நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட 50 ரூபாய் எங்களுக்கு தேவை. நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். டாடா, பை பை.